உயிர்த்து ஞாயிறு தாக்குதலில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என புனித பாப்பரசர் நாட்டின் தலைவர்களிடம் தெளிவான ஒரு வேண்டுகோளை விடுத்ததாக பேராயர் மெல்கம் கார்டினல் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். வத்திகானுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் இன்று நாடு திரும்பிய பின்னர் செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். புனித பாப்பரசரின் அழைப்பிற்கு ஏற்ப கடந்த மாதம் 22ஆம் தேதி வத்திகானுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பேராயர் மெல்கம் கார்டினல் ரஞ்சித் உள்ளிட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் இன்று காலை நாட்டை வந்தடைந்தனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என புனித பாப்பரசர் நாட்டின் தலைவர்களிடம் தெளிவான ஒரு வேண்டுகோளை விடுத்ததாக பேராயர் மெல்கம் கார்டினல் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் நீதி நிலைநாட்டப்படவில்லை என தெளிவாக்கிறது என புனித பாப்பரசர் கூறியதாகவும் நீதி நிலைநாட்டப்படும் வரையில் தாங்கள் காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் நாட்டிற்கு பொறுப்பு கூறும் தலைவர்கள் நாடு குறித்து சிந்தித்து செயல்படுவார்கள் என தான் நினைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மகாநாயக்க தேரர் முன்வைத்துள்ள யோசனைகளை தாங்கள் நிராகரிப்பதில்லை எனவும் நாட்டின் தலைவர்கள் அவற்றை நிறைவேற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். அத்தோடு நாட்டு மக்களுக்கு அதிகளவான பிரச்சனைகள் இருக்கின்றது எனவும் அவற்றுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசியல்வாதிகளின் கடமை எனவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள சட்ட திட்டங்கள் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஏற்ற விதத்தில் அமைந்திருப்பது கவலைக்குரிய விடயம் எனவும் சட்டம் அவர்களுக்கு மேலாக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். ஊழல் மோசடிகளை அகற்றுவதற்கான சட்ட திட்டங்கள் மிக அவசியம் எனவும் அத்துடன் இன மத வேறுபாடுகளை இல்லாதொழித்து ஒரு நாடாக அனைவரும் வாழ்வதற்கான சூழலை இந்த தலைவர்கள் உருவாக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். ஜீவாத்வேனட புலுவாம் பரிசரையாக மே ரட தூல நாயக்கோ நிர்மானே கலியுதுயி.